என்னோடய பேர் டாக்டர் கார்த்திக் ராம் நான் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியிலிருந்து வரேன் நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் இன்றைக்கி இனியவை இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ரொம்ப நெக்லெக்டும் பண்ணியிருக்கோம் ஆண்களுக்கு பெண்களை மாதிரி ஒரு மார்பக வளர்ச்சி வரதை பற்றி தாங்க பேச போகிறோம் இது எவ்வளோ காமன் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா அதில் மூணு நாலு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு காமன் ப்ராப்ளம் இந்த காமன் ப்ராப்ளத்துக்கு ஆனால் சொல்யூஷன் இருக்கானே தெரியாமல் எத்தனையோ பசங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனையோ பசங்க சின்ன சின்ன வில்லேஜில் இருந்துலாம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க எங்களோடய வீடியோஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு இதுக்காக வந்து கால் பண்ணி கேட்பாங்க இது என்ன இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து கைனோக்கமேஷியான்னு சொல்லுவோம் மேல் பிரஸ்ட்டு பஃபி நிப்புள் இது மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு இதனால் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கா எவ்வளோ ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பேசிக்காக இதனால் நீங்கள் என்னென்ன வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்கு போனால் கூட எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரலும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சட்டை கழட்டுறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம் குளிக்க போகிறோம் அப்போ கூட வந்து இல்லை நான் வரல நீங்கள் போங்க இல்லாட்டி ஷர்ட்டோடு தான் குளிக்க போவீங்க இது மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகுது ஒரு தாழ்வு மனப்பான்மையால் நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி நார்மலாக எங்கள் நிறைய பேர் எங்கள் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சர்ஜரி இது நடந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இது காமன் ப்ராப்ளம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து உட்கார்றப்பே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வரப்பே சொல்லிடலாம் அவங்க எதுக்கு வந்துருக்குறாங்கன்னு இப்படி கூன்னு போட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு நேராக கூட உட்கார மாட்டாங்க அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பார்க்கலாம் தம்பி கழட்டு அப்படின்னா ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டே இருப்பாங்க மூணு நாலு ஷர்ட் இந்த டைட் ட்ரெஸ் உள்ளே போட்டு போட்டிருப்பாங்க ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்தான் அவனுடைய ஷர்ட்டை கழட்டி பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்தது என்னாச்சுன்னு கேட்டால் அந்த ஸ்விக்கியில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டரை அவன் ஆப் அவன் அந்த ஆஃபீஸ்க்கு வேலை போடுறதுக்கு முன்னாடி அந்த டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டரை எடுத்து நல்லா டைட்டாக சுற்றி போனான் அது அப்படி போட்டு 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 அந்த தோலெல்லாம் ரொம்ப வெந்து போயிருந்தது அளவுக்கு இது வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது பேரண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இதை போய் நீங்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிரும் டயட் பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லி உங்களை ரொம்ப உங்களை அதுக்கு டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க இப்போ கன்சல்டேஷன் யூஸ்வலாக வருவாங்க பையனும் அப்பாவும் வருவாங்க பையனும் அப்பாவும் வரப்போ யூஸ்வலாக அப்பா அம்மாவோட மைண்ட் செட் என்னென்னா எப்படியாவது இந்த நம்ம பையனை சர்ஜரி பண்ணாமல் பண்ணிடணும் ஏன்னா பயம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் அந்த பயத்தினால பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க தயவுசெய்து இதுக்கு பண்ணிக்காம பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை அவங்க முன்னாடி வைக்க முடியுமோ அது எங்ககிட்ட சொல்லுவாங்க பசங்களுக்கு எப்படி தயவு தயவுசெய்து நாளைக்கே பண்ணி விட்ருங்க டாக்டர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்க அவங்களுடைய விருப்பம் இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் இது நாங்கள் இன்பிட்வின் இருப்போம் ஸோ நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி புரிய வைக்கணும் எவ்வளோ மனசளவில் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதை அவங்க நீங்கள் பண்ணிக்காமல் விட்டால் கூட ஏதாவது ஒரு டைமில் லைஃப்பில் அவங்க பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து அவங்க போகவே போகாது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அறுபத்தஞ்சு வயசில் நாங்கள் பெங்களூரில் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அறுபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வந்தார் எங்ககிட்ட வந்து சார் இதுக்கு எனக்கு சொல்யூஷன் இருக்குன்னே தெரியாது இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் இதுக்குன்னு தெரியிறப்ப என்னோடய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் எனக்கு ஒத்து ஒத்துழைக்கல அதனால் வந்து நான் சர்ஜரி பண்ணாமே போயிட்டேன் எனக்கு இப்போயாவது சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார்ன்னு சொல்லி சர்ஜரி பண்ணிட்டு போனார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மனசில் இருக்கிற இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து போகவே போகாது அவங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் டெஃபினட்டாக வந்து இதுக்கு சர்ஜரி பற்றி சர்ஜரி பண்ணிப்பாங்க அது நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை நீங்களே தான் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஃபாரினில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க மேரேஜுக்காக வருவாங்க இப்போ துபாய் கல்ஃப் கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்க என்ன பண்ணுவாங்க மேரேஜுக்காக வருவாங்க மேரேஜுக்கு வரப்போ நேராக வந்து எங்கக்கிட்ட தான் இறங்குவாங்க வந்துட்டு அவங்க வீட்டில் கூட போய் சொல்லிடுவாங்க நான் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் வரேன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜுக்கே போவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணணுங்கிற ஒரு 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 ஆசை இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும் இதில் வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கிரேடு பெருசு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நிப்பிள் மட்டும் பெருசாக இருக்கும் பஃபி நிப்பிள் மட்டும் இருக்கும் அது வந்து கிரேட் ஒன்னுன்னு சொல்கிறது கிரேட் டூ என்னென்னா அந்த பஃபி நிப்பிள் கீழே கொஞ்சம் கிளாண்டும் இருக்கும் அது வந்து கிரேட் டூன்னு சொல்கிறது கிரேட் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் மார்பக தொய்வு இருக்காது இது கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு பார்த்திங்கன்னா நல்லாவே மார்பகத் தொய்வோடு பொன் பெண்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மார்பக தொய்வோடு ஆண்களுக்கு அந்த மார்பக வளர்ச்சி இருக்கும் இது கிரேட் ஃபோர் அப் டு கிரேட் த்ரீ வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் எப்படி எல்லாமே ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் பட் கிரேட் த்ரீ ஓவரில் அந்த ஸ்கின் நல்லா போய் ஓட் அந்த கீழே இருக்கிற மசில்ஸோட ரீட்ரேப் ஆகிறது வந்து நல்லாயிருக்கும் கிரேட் ஃபோரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் கிரேட் த்ரீ ஓவரில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆம்பிட்ட சின்னதாக ஒரு கட் பண்ணி அது வழியாக ஃபுல்லாக அந்த லைப்போ சக்ஷன் பண்ணி அந்த கொழுப்பு எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற ஏரியாவில் கொழுப்பு ஃபுல்லாத்தையும் எடுத்துருவோம் அந்த கிளாண்ட் மட்டும் வராது அதுக்கு அந்த ஏரியாவில் வாங்குற அந்த பிளாக் கலர் ஸ்கின்னை சுற்றி ஒரு ஒரு ஒன் ஃபோர்த்துக்கு சின்னதாக ஒரு கட் கொடுத்து அது வழியும் அந்த கிளாண்டியும் ஃபுல்லாக எடுத்துரும் அப்போ என்ன ஆகும் இந்த மசில் பல்கை ரிட்டெயின் பண்ணிப்போம் மசில் பல்க்கு கீழே இருக்கிற எல்லா ஃபேட்டையும் கிளாண்டையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வர செஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடும் ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கும் இதில் எப்படி இருக்கும் சர்ஜரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட் பண்ணுவீங்க இப்போ கோவிட்னால சர்ஜரிக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் பண்ணுவீங்க இது நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ஜரிக்கு பிளான் பண்ணுவீங்க சர்ஜரி என்ன காலையில் வந்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வர சொல்லுவோம் வந்திங்கன்னா சர்ஜரி முடிச்சு அன்றைக்கி மத்தியானமே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்க வெளியூர்லேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாள் சென்னையில் தங்கியிருந்து காமிச்சுட்டு மூணாவது நாள் ஊருக்கு போயிடுவாங்க அவங்க போகிறப்பே தையல் கூட எடுத்து ஒரு கோந்து மாதிரி போட்டு விட்ருவோம் ப்ளூ மாதிரி போட்டுருவோம் அதனால் அவங்க அங்கே ஊரில் போய் தையல் பிரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மாதிரி ஒன்று உங்களுடைய கிரேடுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரல சம்டைம்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் உள்ளே போட்டுருக்கணும் குளிக்கிற டைம் தவிர மற்ற டைம்லாம் கல் கல் கழட்டவே கூடாது இதுதான் வந்து உங்களுடைய ப்ரொசீஜர் சர்ஜரி முடித்து உங்களுக்கு வந்து பத்து நாளைக்கு பைக்கோ காரோ ஓட்டக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு கார்டியோ ஒர்க் அவுட் எதுவும் பண்ணக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மசிலாம் ரொம்ப வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது மாதிரி மசில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாளைக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு த கிரேட் ஃபோர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிரேட்ஃபுல் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்புக்கு தொய்வு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளாஸ்டர் மாதிரி போட்டு ஒரு வாரம் வச்சிருக்கோம் ஆனால் ஒரு வாரம் குளிக்க முடியாது ஸோ நீங்கள் செகண்ட் டேயும் செவன்த் டேயும் வந்து காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் சர்ஜரி தான் ஸோ இது மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டம் கொடுக்க கொடுக்கக்கூடிய இந்த கைனோக்கமேஷியா மேல் ப்ரெஸ்ட் இஷ்யூவை ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் பயப்படாதீங்க அடுத்த இனிய இன்று நிகழ்ச்சியில் உங்களை முக்கியமான இன்னொரு டாப்பிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி